அனைவருக்கும் களஞ்சியத்தின் காலை வணக்கம். களஞ்சியத்தில் இன்று இப்போ இந்த சித்திரை மாதம் நடந்துட்டுருக்கு. சித்திரை வைகாசி இந்த இரண்டு மாதங்களும், இந்த மாதங்கள் இரண்டையும் நம்ம வந்து இளவிநீர் காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் நம்ம உடல்நிலை எவ்வாறு இருக்கும், அதுக்கு என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாங்கிறத களஞ்சியத்தில் இன்றில் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி மாதங்கள் எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சளி தொந்தரவு கபம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த டயத்தில் நமக்கு பசி அவ்வளவா எடுக்காது, நிறைய தண்ணியாக ஏதாவது குடிச்சிட்ருக்கணும் போல தான் தோணும். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய், கொழுப்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள், அதாவது நெய் போன்ற பசையான கொழுப்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள், அதுக்கப்புறம் இனிப்பு புளிப்பு சுவை கொண்ட உணவுப் பொருட்கள், இதை வந்து நாம் இந்த ரெண்டு மாத காலத்திலையும் முழுவதுமாக தவிர்க்கணும்னு இல்லை, அளவுகளை குறைத்து எடுத்துக்கொள்ளலாம் நம்ம. அப்போ அந்த கபத்தொந்தரவு வந்து நமக்கு இருக்காது. அதே போல் என்ன உணவுகளை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கசப்பு சுவை, கார சுவை, துவர்ப்பு சுவை, இந்த மூன்றும் சுவையுள்ள பொருட்களை நம்ம வந்து அதிக அளவில் எடுத்துக்கலாம். அதுபோக எளிதில் ஜீரணமாகக்கூடிய, சீக்கிரமாக ஜெரிக்கணும் அந்த உணவு, நம்ம உடலுக்கு வந்து வெப்பம் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் மிகவும் சாலச்சிறந்ததாக இருக்கும். ஏன்னா வெளியில் இருக்கிற அந்த சித்திரை வைகாசி மாதங்களில் ஹீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஹீட்டுக்கு நம்ம உடம்பு அடாப்ட் ஆகிக்கிறதுக்கு இந்த மாதிரி உணவு முறைகள் வந்து நமக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ இந்த காரம், கசப்பு, துவர்ப்பு இந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தேடி பார்த்து அந்த மாதிரி பொருட்களை உணவில் எடுத்துக்கலாம். எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருள் அப்படிங்கும்போது ஆவியில் வெந்த பொருட்கள், கஞ்சி, மோர், மோர் சாதம், இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும். இந்த விஷயம், இந்த களஞ்சியத்தில் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவில் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளை களஞ்சியத்தில் வேறொரு தகவலுடன் சந்திப்போம். தேங்க்யூ.